உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். நாடாளுமன்ற மறுசீரமைப்பிற்கு அமைச்சரவை இணக்கம். பிரதமர் பதவிக்கால வரையறை உட்பட நாடாளுமன்ற மறுசீரமைப்பு அம்சங்களுக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தலைமையிலான அமைச்சரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் வண்ணம் முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் முன்னெடுத்த 7 அம்சங்களையும் அமலுக்கு கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளன. கட்சி தாவலுக்கு எதிரான சட்டம், 18 வயதுடையவர்களுக்கு வாக்குரிமை, பிரதமர் பதவிக்காலம் 10 ஆண்டாக நிலைநிறுத்துவது, நாடாளுமன்ற விவகாரங்களில் எதிர்க்கட்சியினருக்கு இடம் உள்ளிட்ட 7 அம்சங்களை கொண்டுவரப்படவிருக்கின்றன. இந்த மறுசீரமைப்பு தொடர்பான சட்ட மசோதாக்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை கட்டாயம் நடத்த வேண்டும். நாடாளுமன்ற மறுசீரமைப்புக்கு இணக்கம் தெரிவித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியின் முடிவு வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் நம்பிக்கை வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். மாமன்னரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப அரசியல் நிலைத்தன்மையை உருவாக்க அரசாங்கம் முக்கிய அம்சங்களை முன்னெடுத்திருப்பது பாராட்டுதலுக்கு உரியது. அதேபோன்று புதிதாக தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் நம்பிக்கை வாக்கெடுப்பையும் நடத்துவதும் அவசியமான ஒன்றாகும். நாடாளுமன்ற விவகாரங்கள் உட்பட தேசிய மீட்சி திட்டம் சார்ந்த விஷயங்கள் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்துடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதையும் டாக்டர் ஸ்ரீ அன்வார் சுட்டிக்காட்டினார். அடுத்த பொதுத் தேர்தலில் பர்சத்து மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும். 15வது பொதுத் தேர்தலில் பொதுமக்களின் ஆதரவுடன் பர்சத்து கட்சி மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் என நம்புவதாக அக்கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கூறினார். அடுத்த பொதுத் தேர்தலில் தாம் மீண்டும் போட்டியிடவிருப்பதாகவும் அவர் சொன்னார். கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களை வலுப்படுத்தும் பணியை தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்த பொதுத் தேர்தலுக்கு இன்றிலிருந்தே உழைக்க வேண்டும். மக்களின் ஆதரவோடு பர்சத்து மீண்டும் மீட்சியடையும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து களத்தில் இறங்குவோம் என கட்சியின் 5வது நிறைவு விழாவில் உரையாற்றிய தான் ஸ்ரீ முஹிடின் கூறினார். சொகுசு அடுக்குமாடியில் கும்மாளம், 17 பேர் கைது. மலாக்கா பெர்சியாரான் சுங்கை மலாக்கா வட்டாரத்தில் அமைந்துள்ள சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் இரு வீடுகளில் கூட்டமாக கும்மாளம் போட்ட 17 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். குடிபோதையில் கொண்டாட்டம் நடத்திய 17 வயது முதல் 35 வயதுடைய அந்த 17 பேரும் நேற்றிரவு நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் கைது செய்யப்பட்டதாக மலாக்கா மாநில குற்றப்புலனாய்வு பிரிவின் தலைவர் முகமது சுக்ரி கமான் கூறினார். கைது செய்யப்பட்டவர்களில் 19 வயதுடைய ஒரு ஆடவர் மெட்டபெட்டமின் வகை போதைப் பொருளை உட்கொண்டிருந்தது தெரியவந்தது. கோவிட் தொற்று பரவல் காலகட்டத்தில் SOP விதிகளை மீறிய அவர்கள் அனைவருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது என்றும் முகமது சுக்ரி கூறினார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.